பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வர இதயம் வலுவாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 45 9565. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு தொழில் அதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியமே கூட இருக்கும்னு சொல்லலாம் சார். ஆனா எல்லாருக்கும் அது வந்து கைவசப்படுதா, கனவு மெய்யாகுதா அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருது. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கடகடகடன் தொழில வந்து ஏற்றம் கிடைக்குது. ஆனா ஏற்றம் கிடைச்சிருக்கேன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்க அவங்க அதுல பாதாளத்துல தள்ளப்படுறாங்க சார். இதற்கு ஜாதகம் எந்த அடிப்படையில காரணியாக அமைகின்றது? அதுமா பிறக்கும் போது தானுமா எல்லா காரணியும் அமையிறது. அந்த அடிப்படையில் கடந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் நான் பெங்களூர் அடிக்கடி விசிட் பண்ணுறது உண்டுங்கம்மா. பல வருடங்களாக பெங்களூர் சென்றது, வார வாரம் அங்கே இருப்பேன். இப்போ நம்மளால் போக முடியாத காரணம், இப்போ கொரோனாவால் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் நிறுத்திட்டேன். அந்த அன்பர் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பத்தோடு வந்து பார்த்தவரும் இங்கேயே வந்து பார்த்துருக்கிறார். அந்த அன்பருக்கு சொல்லியிருந்தேன், கடந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய தருணத்தில் உங்களுடைய மிகப்பெரிய உயர்வில் ஐஸ்வர்யத்தில் ஒரு நிர்வாகத்தில் வேலையில் இருக்கிறாரும்மா, ஒரு கம்பெனியில். அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே. அப்படிப்பட்ட அன்பர் அந்த நேரம் டிசம்பரில் உன்னுடைய பதவி போயிடும், நீ எவ்வளவுதான் அமைப்பில் என்ன தான் நீ இது பண்ணியிருந்தாலும் அந்த நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு போகும். அந்த காலச்சூழலில் மட்டும் என்னை பார்க்க வாங்க. ஒன்று நீங்களாக வாலண்டியாக எழுதி கொடுத்துறாதீங்க, அவங்களா தள்ளப்படும், அந்த நிலை வர வரலாம் பொறுமையாக இருங்கன்னா கரெக்டாக பாருங்கம்மா, கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிறதுக்கு ஒரு 3 நாள் இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் அவருக்கு சேலரி, அவருடைய இஎம்ஐ என்னாச்சு, வாழ்க்கையினுடைய தரம் என்னாச்சு, இதெல்லாம் எழுதப்பட்டதுன்னு நியது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நேற்றைய தினம் அந்த அன்பர் வந்து காலையில் பெங்களூரில் ஏர்லி மார்னிங் நீட்டாக புறப்பட்டு காலையில் நேரமே வந்துட்டு 2வது அப்பாயின்மெண்ட்டு என்னை பார்க்க வர்றாரு. அவர் ஃபேமிலிக்கே பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். அவர் ஏற்கனவே பார்த்தோன்னா, வணக்கம் ஏன் நல்லா இருக்கீங்களா, அவர் பார்த்தோன்னே தெரியும். எத்தனை வருடம், 10 வருடத்திற்கு முன்னாடி பார்த்தவர்களை படம் பிடித்த பாவம் மாதிரி நான் மறக்க மாட்டேன். அவரை பார்க்குறேன், ஆனால் என்ன பலனுக்காக வந்திருந்தானே எனக்கு நினைப்பு இருக்காது நிறைய பார்க்கறதுனால. அந்த அன்பர் பிறந்தது கடக லக்னம். கடக லக்னத்தில் லக்னத்திலே சுக்கிரன் ராகும், 7ஆம் பாவத்தில் கேது, லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் சனியோடு வீட்டிருந்ததும்மா. அவர் பிறக்கும் பொழுது பாருங்கள், ராசி பாருங்கள், மிதுன ராசி, மிருகசீரிச நட்சத்திரம், கடைப்பகுதி பாதத்தில் பிறந்தவர். அந்த செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, சனி திசையும் முடிஞ்சு, புதன் திசை, அதாவது கிட்டத்தட்ட 58 வயசு பக்கமாக உள்ள ஒரு அன்பர் தான். அவர் ரிட்டைர்மெண்ட் காலங்கிறது கவர்மெண்ட்டு இதில் இருக்க, தனியார் நிர்வாகத்திலும் இவர் பார்த்து எந்த அளவில் வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர் தான். அவர் தான் கோலோச்சக்கூடிய நிலையில், எவ்வளோ கோலோச்சினாலும் கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் ரோட்டு கொண்டு வந்து விட்டுருமா. அந்த அடிப்படையில் பாருங்கள், அவர் பிறந்தது கடகலக்னம். கடகலக்னத்துக்கு நடைமுறையில் திசா யார் நடத்துகிறாருன்னா புதன். அப்போ கடகலக்னத்துக்கு 10ஆம் இடம் தான் தொழிஸ்தானம். அந்த தொழிஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் அட்டமாதிபதியாகவும் வருவார். அந்த 10வது இடம் மேசமனைக்கு சரராசியில், சரத்துக்கு 2, 7, 6ன்ற மாதிரி லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதக லாபஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டிருக்கிறது. புதன் புத்தி புதன் திசை நடக்கிறது. எப்போ அந்த ஹோல் லூஃப் லைன் நுழையன்னு கிரகங்கள் பார்க்கும், எல்லா நேரத்துலையும் பதவி போகாது, எல்லா நேரத்துலையும் உயர்வும் கொடுக்காது, தாழ்ச்சியும் கொடுக்காதுமா. கரெக்டாக அந்த நேரத்தில் வரும்போது சுக்கர புத்தி வரும்போது போயிடும். எதனால் சுக்கர புத்தி கடகலக்னத்துக்கு வரும்பொழுது போயிடும்னா, கடகலக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழிஸ்தானத்துக்கு 2, 7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக வருவார். அப்போ மேசமனை தான் 10ஆம் இடம் தொழில். இந்த தொழிஸ்தானத்துக்கு 2, 7ன்றது சரமனைக்கு 2, 7 மாறகம். அப்போ 2 வகையில் மாரகாதிபதி சுக்கரன். மாரகஸ்தானத்திலே இந்த புதனும் செவ்வாயும். 10ஆம் இடத்துக்கு குற்றவியல் ஸ்தானன்றது பாருங்க, 10ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதியாக செவ்வாய், 10ஆம் இடத்திற்கு திருதிய சத்துரு ரோக ருணாதிபதியாக யார் வருவார்னா அந்த புதன். 2 பாவிகளை மிங்கிள் ஆகி 11ஆம் இடம் பாதகத்தில் மருந்து. கரெக்டாக பாருங்கள், புதன் திசையில் சுக்கர புத்தி வர்றதுக்கு 3 டேஸ் இருக்கையில் கூப்பிட்டு ஆளை கழுத்து பிடிச்சி வெளியே தின்ட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அவர் இந்த பக்கம் பிசுங்கவும் முடியாது, தளரவும் முடியாது, வீழ்ந்தது விழுந்தது தான். அப்போ 3 வருஷத்துக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பக்கமாக போகுது. இப்போ 11.5 மாதம் வந்துச்சு இல்லையா, வேலையே கிடைக்கல. எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, போகிறாரு வர்றாரு, அவ்வளோதான். இனிமேல் தகுதியான லட்சக்கணக்கில் 2 லட்சம் வாங்கினா, 3 லட்சம் வாங்கலாம், நீ 30,000 கூட உனக்கு சேலரி கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம போக முடியுமா? இவர் வாங்கின இஎம்ஐ லட்சக்கணக்கில் கட்டுற மாதிரி இருக்கும், கார் லோன் இருக்கும், வீட்டு ஹவுசிங் லோன் இருக்கும் எல்லாம்.
அப்போது ஒரு கிரகங்கள் ஊட்டும் உணர்த்துமா? எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் வீழ வேண்டும் என்பது விதிப்பயில் இருந்து விட்டால் இங்கே கட்டத்தில் எழுதப்பட்டிருந்தா அந்த சுக்கரபுத்தி பாருங்க, கரெக்டாக லக்னத்திலே இருந்தது. புதன் திசையில் சுக்கரபுத்தி, புதனுக்கு மூன்றாம் இடம் மார்க்கத்தில், அழகாக காலி பண்ணிடுச்சு. அப்போ வேதனை படுறாரு, எப்பையா எனக்கு ரிலீவாகும். ரெண்டாயிரத்தி 2022 பத்தாவது மாதம் இந்த தீபாவளி விட்டு அடுத்த தீபாவளிக்கு பிறகு ஒரு படிக்கு 40 படி உயர்வடையலாம். அப்பொழுது தான் கரெக்டாக புதன் திசையில் சூரிய புத்தி என்ட்ரி ஆகும். சூரியன் சந்திரனோடு கூடப்பட்டிருக்கிறது அளவா ஒரு படிக்கு. அப்போ என்னையா வந்தான்னா வரலன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எழுதப்பட்ட விதி இங்கே இருக்க அவருடைய பெயர் ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி தெரியல, நட்சத்திரம் லக்னம் என்பது காலமே இவருக்கு பரிகாரமா? விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துடைய மேடம் வந்து சிரிக்கிறாங்க. இடத்துல பரிகாரத்தை கேட்ட உடனே சரண்யா மேடம், காரணம் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம். இப்ப பாருங்க ராசி நாதன் பாருங்க, ராசியில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆட்சி பீடத்தில் உங்கள் கணவருக்கு வர்றாருமா. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் மேசமனையில் அமர்ந்திருக்கிறார். அதுபோன்று தை மாதம் 30ஆம் தேதியிலிருந்து உங்கள் கணவருக்கு பாருங்க படிப்படியாக உடல் ரீதியான இருந்து வந்த பிணிகள்லாம் மாறும். என்னதான் வந்து ராசிக்கு ரெண்டில் பாருங்க குரு அருமையாக உட்காந்துருக்காங்க. ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ரெண்டில் எவ்வளோ அற்புதமான ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. இப்போ ஹெல்த் பாதிக்கக்கூடாது தானே? அப்போ எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க இல்லையா, குரு பயிற்சி மாறினா சூப்பராக இருக்கும், தனுசு அது விருச்சிக ராசிக்கு கொட்டி கொடுக்கணும். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ குரு நல்ல இடத்துல வந்தால் நல்லது செய்யணும் இல்லை, கெட்ட இடத்துல வந்தால் கெடுதல் செய்யணும் இல்லை. 7.5 சனி முடிஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு 7.5 வருஷம் தானே சொல்கிறாங்க. 7.5 முடிஞ்சவொன்னே கொட்டி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்புறமேல்ட்டு வந்துட்டு ஜாதகத்தை அப்புறம் ஜோசியர் போய் அதே ஜோசியர் கேட்டால் இல்லையா உனக்கு தசா பூஜை, அப்போ என்னத்துக்கு நீ வந்து 7.5 7.5? அப்போ 7.5ங்கிறது ஒன்றும் இல்லை, 8.5ங்கிறது ஒன்றும் இல்லை. குரு பயிற்சி மாறினாலும் உனக்கு ஏதாவது மைனஸ் நடக்க போதா இல்லை ப்ளஸ் நடக்க போதா? அப்போ ஊழ்வினை இங்கே உறுத்து வந்து ஊட்ட எல்லா நிலைப்பாடும் இங்கே வாங்கிட்டு இருக்கவரலாம். எல்லாரும் வாய்க்கடி எல்லாம் பேசிட்டு 2020 முதல்ல வந்து குரு பயிற்சிக்கு சாதகமான பலன்களை ஒவ்வொரு ஜோசியரும் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறமேல்ட்டு 2020 எப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே உல்டாவா இந்த ராசிக்கு அவ்வளோ யோகத்தை சொல்லிட்டு என்னையா இப்படி சொல்கிறான் ஐயா? முதல்ல கேட்டதுக்கு ஒரு ஜோசியர் நல்லா இருக்குன்ட்டு அதே ஜோசியர் 2020 வந்தால் சாதகமாக இருக்காதுன்னு சொல்லி நேற்று தினம் ஒரு அன்பர் வந்து நேரடியாக கேள்விக்கார். நான் சொல்லலை ஐயா, சொன்னவனை போய் கேளியா அப்படின்னா. அப்போ பாருங்கள் இந்த அம்மாவுக்கு பாருங்கள், விருச்சிக ராசிக்கு ரெண்டில் குரு தானே இருக்கிறாரு, நல்ல இடத்துல குரு வந்தால் ஏன் கெடுக்கணும்? கெடுக்கக்கூடாது இல்லை, உண்மையாக இல்லையம்மா? அப்போது இப்போ கெடுதலான இடத்துக்கு போகிறாரு குரு. இப்போ இந்த இடத்துலேருந்து விருச்சிக ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்கு அப்போ கெடுக்க போகிறாரா? சத்தியமாக கெடுக்க போகிறதில்ல. அப்போ பிறக்கும் பொழுது தாயினுடைய பிறப்பு அமைப்புலேருந்து 27 நட்சத்திரம் 108 பாதம் திதி கரண அஷ்டவர்க்க பரந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி வெளியே வந்ததுக்கு இந்த மேடையில் உட்காந்துட்டு நான் அவர் மாறினா நல்லாயிருக்கும், சந்திரம் மாறினா நல்லாயிருக்கும், சுந்தரம் மாறினான்னு சொன்னாலாம் நடக்காது. அப்போ விதி பயன் இதுதான். அப்போ அந்த அம்மாவுக்கு கேட்டதுக்காக விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் இதை தான் நம்மளால் சொல்ல முடியுமே ஒழிய இதுக்கு பரிகாரம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ நிலைப்பாடுகளை பரிகாரம் பண்ணி ஒருத்தர் ஜெயிக்கணுமா அப்படின்னு இருந்தால் அந்த கட்டத்தில் விதி இருந்தால் நம்ம சொன்னால் அது ஜெயிக்கும். யாருக்கு ஜெயிக்கும் யாருக்கு ஜெயிக்காது, அப்போ சாராம்சத்தினுடைய நிலைப்பாடு 27 நட்சத்திரத்தினுடைய நிலைப்பாடுனுடைய நிலையை பார்த்து நவாம்ச கட்டத்தில் எப்படி, அப்போ ராசி கட்டத்தில் ராஜாவாகணும்னு இருக்குமா, நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்கணும்னு இருக்கும். அப்போ இந்த நிலைப்பாடு அந்த நிலைப்பாடை சீர்தூக்கி பார்த்து யார் சிவாலயம் கோயிலுக்கு போனால் சிறப்பளிக்கும், யார் முருகன் கோயிலுக்கு போனால் பிரதிபலிக்கும், இல்லை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து துன்பம் அடையுமா இல்லை முருகன் கோயிலுக்கு போயிட்டு இன்பம் அடையுமா, இது நிகழ்ச்சியினுடைய இது இதில் நம்ம பின்னாடி பேசுவோம்மா. நிச்சயமாக. அப்போ இந்த அம்மா அவர்களுக்கு இந்த தை மாதம் 30க்கு பிறகு ஒரு மறுமலர்ச்சி அடையும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? விருட்சமாய் மேல் நோக்கி எழும், கவலையே படாதீங்க, உங்களுக்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, இருந்தாலும் உதட்டடவுல நல்லா அழகா சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷம். இது தமிழருடைய பண்பாடு, உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது வெளி உலகத்துக்காக உதடுகள் மட்டும் சிரிக்கிறன்ற அடிப்படையில வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம். நீங்க பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறீங்க அவங்கள்ட்ட பேசுறது. நான் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ரெண்டாவது பாருங்க, விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம்னு சொன்னீங்க. இருந்தாலும் தம்பி, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த ஆப்போசிட்டான பிளானட்டேரியனுடைய பொசிஷன் அடிக்கடி நான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேன். மூன்று கோள்கள் நல்ல சுபிட்சமாக அவங்க ஜாதகத்தில் பிறக்கும்போது நன்றாக அமைந்து விட்டால் ஏழு கோள் அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும். அந்த மூன்று கோள் உங்கள் ஜாதகத்தில் அமையாத ஒரு காரணகர்த்தாவால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு இன்பத்தையே நான் அடையில துன்பத்தை தான் அடைஞ்சேன்னு சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் தன பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியவன் பஞ்சமஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் இந்த குருவனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தாரையில் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் ராசிப்படி அஷ்டமாதிபதியும் சரி, ராசிப்படி ஆரோன் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் ஸ்தானாதிபதி அந்த சனி பாருங்கள், உங்கள் லக்னத்திற்கு வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில் அந்த சனி அமர்ந்தது ஒரு சிறப்புங்க. ரெண்டாவது ராசிப்படியும் பாருங்கள், ஆரோன் ஆறில் அமர்ந்தது, அதாவது இந்த ஜாதகத்தில் கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி இரண்டரை வருஷம் கோலோச்சி ஆட்சி பெற்று நிற்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய அம்சம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால வருகிற தை மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பாருங்கள், பாக்கியஸ்தானத்திலே பாருங்கள், அடுத்த மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி செவ்வாயுடைய பெயர்ச்சி அற்புதமாகவும், லக்னத்திற்கு லக்னோன் என்று சொல்லக்கூடியவன் ஆறாம் பாவம் என்று மற்றொரு வீர தீர பராக்கிரமஸ்தானத்திற்கு அடுத்து உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடத்திலே இந்த கிரகம் அமரப்பெற்றிருக்கிறது செவ்வாய். உங்களுக்கு படிப்படியான அந்த உடல் ரீதியான பிணிகள் இருந்தாலும், பொருளாதார ரீதியான தடைக்கற்கள் இருந்தாலும், குடும்ப ரீதியான அமைதி ரீதியான பிரச்சனைகள் குறைந்திருந்தாலும், குடும்ப ரீதியான வீழ்ச்சி எவ்வளோ பெரிய வீழ்ச்சி இருந்தாலும் மறுமலர்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் வருகிற தை 30க்கு பிறகு கட்டாயம் உண்டுங்க தம்பி. உங்களிடத்துல பேசுனதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தருமாறி பறிச்சு ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தாக்க நினைச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை நிலைக்கல சார். சரி, வேலை தான் இப்படி இருக்கு, நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க உப்பு கொண்டு போனாக்கா மழை பெய்யுது, பஞ்சு கொண்டு போனா காத்தடிக்குது, அந்த கதை தான் சார் எங்க வாழ்க்கையில இருக்கு. இதற்கு தீர்வு தான் என்ன சார்? அதாவதுமா, நான் தான் குரு பெயர்ச்சியில் கூட பேசும் பொழுது கூட ஒரு இதில் 4 ஜோசியர் பேசினேன் இல்லையா, அதில் கூட எழுதப்பட்ட விதி தானம்மா. இதுக்கு தீர்வு தீர்வு தீர்வுன்னு சொல்லி எல்லாருக்கும் 2 கண் 2 காது 3 வாய் 5 கை எல்லாம் அழகாக ஆண்டவன் படைத்துட்டு பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பாருங்கள், இவ்வளோ தூரம் தீர்வு தீர்வுன்னு கேட்குறோமே, ஒரு குழந்தை பாருங்கள் 1,00,000 கோடிக்கு அதிபதியான வீட்டில் போய் பிறக்குது இல்லைங்களா. ஐஸ்கிரீம் வந்து பென்ஸ் காரில் ஒரு 3 வயசில் போகும்போது அழகாக சாப்பிட்டுக்கிட்டே போகுது, நம்ம டிராஃபிக்கில் இதிலெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா கலை கூத்தாடியினுடைய வீட்டில் ரோட்டில் வந்து இந்த கயிறில் டான்ஸ் ஆடுது, 3 வயசு 4 வயசு குழந்தை. பிறக்கும்போதே அது பிறக்கும்போது ராஜா வீட்டில் கண்ணுக்குட்டியாக பிறக்குது, இது பார் கூஜா வீட்டில் போய் பிறக்குது. இது எழுதப்பட்ட விதிமா, பூர்வ புண்ணிய தோஷம். இதை நான் எங்கே சார் போய் தேடுறதுனால ஒன்றும் பதிலெலாம் ஒன்றுமே கிடையாதுமா. இது மூதாதையர்கள் நன்மடை, இந்த ஆன்மா இந்த கருவில் இப்படி பிறந்து இப்படித்தான் சுபிக்க வேண்டும் இல்லை சபிக்க வேண்டும் என்பது விதிப்பையின் எழுதிட்டா இதை ஒன்றும் பண்ணி மாற்றியெல்லாம் அமைச்சிட முடியாதுமா. ஒருத்தர் கோயிலுக்கு போகிறோம், அவங்களுக்கு இப்போ 100 பேர் கோயிலுக்கு போகிறோம்மா, ஒரு முருகன் கோயிலாகட்டும் ஒரு அம்பாள் கோயிலாகட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, 100 பேர்களுடைய உச்சிக்கால பூஜைன்னு வச்சுக்கோங்க, 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை. அப்போ ஐயர்வால் குருக்கள் என்ன பண்ணுவாங்க, கோயில் திரையை கம்ப்ளீட்டாக முடிடுறேன். அப்போ 100 பேர்களுடைய கண்கள் எத்தனைம்மா? 200 கண்கள். இந்த பக்கம் 50 பேர், அந்த பக்கம் 50 பேர் உட்காந்து நிற்கிறோம் அந்த முருகனுடைய திரையை திறக்கும் பொழுது. அப்போ அப்படிப்பட்டு முருகா முருகான்னு அந்த திரையை ஓப்பன் பண்ண உடனே 200 கண்கள், 100 பேருடைய 200 கண்களுடைய அந்த கதிர்வீச்சு பிம்ப அலைகள் போய் அந்த சிலையில் முருகனுடைய சிலையில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி, பந்து எவ்வளோ வேகத்தில் அடிக்கிறோமோ ரிப்பீட் ஆகிற மாதிரி அது மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இந்த 100 பேர். ஆனால் 100 பேரில் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? இது பாசிட்டிவான வைப்ரேஷனாக இல்லை நெகட்டிவான வைப்ரேஷன் வந்து ரெண்டே பேட்டர்ன் தான், நன்மை இல்லைனா தீமை ரெண்டு தானே ரிஃப்ளெக்ஷனில் கிடைக்கணும். இப்போ 100 பேரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 பேர் 4 பேருக்கு மட்டும்தான் கிளிக் ஆகும். அந்த 3 பேர் 4 பேர் யார்? அப்போது காந்தம் ஒரு இடத்துல இருக்குன்னா இரும்பு இருக்கணும், இரும்பு இடத்துல தான் காந்தம் பட்டும், எல்லாத்துக்குமே அது படாது இல்லைங்களா. வேறு ஏதாவது ஈயமோ பித்தளையோ எதுவும் வச்சுருந்தா காந்தம் இழுக்குமா? இருக்காது இல்லை, இரும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த மேக்னட்டினுடைய சக்தி அந்த இரும்பு யாருக்கிட்ட இருக்குன்னு அதை பார்த்து இழுக்குன்னா அப்போ அவங்களுக்கு செவ்வாய் முருகனுடைய அம்சத்தை அவங்க பெறணும் அப்படின்னு கேட்டால் அந்த 100 பேருக்கு அந்த பிராப்தம் இருக்காது.
அதில் ஒரு நாலு பேருக்கு இருக்குன்னா செவ்வாய் திசை நடைமுறையில் அங்கே இருக்கணும், இல்லைன்னா கேதுவுடைய திசை நடைமுறையில் இருக்கணும். சரி, கேது திசையும் செவ்வாய் திசையும் இருந்து அந்த செவ்வாய் ஆப்போசிட்டான பிளானட்டரி பொசிஷன் அவங்க கட்டத்தில் இருந்தால், இவன் போயிட்டு வெளியில் வரும்போது அகாலம் மரணம் அடைந்தார், கோயிலுக்கு போயிட்டு பழனி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது திண்டுக்கல் ரீதியில் ஒரு குடும்பமே ஸ்பாட் அவுட்டுமா, சரி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நான் முருகனை போய் பார்த்தேன் ஐயா எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், கோயில் மண்ணை அப்படி வெளியில் வரும்போது ஒரு ஃபோன் கால்ஸ் இன்ப அதிர்ச்சி எனக்கு கிடைச்சிது, எங்கள் என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா மாசமாயிட்டாயா, ஒரு ப்ளஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல சம்பவம் கிடைக்கும், ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட ரீதியில் ஒரு லாட்டரி சீட்லையோ ஏதோ வராத கடன்களோ இல்லை சம்மந்தம் இல்லாத உனக்கு இந்த போஸ்டிங் தரணும் இல்லை திரைப்படத்தில் உன்னை கதாநாயகனை நடிக்க வைக்கிறனோ இல்லை ஏதாவது நகைச்சுவை ஏதாவது ஒரு வகையில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லோரும் ஒரு மண்ணை போய் மதிச்சிட்டா கிடைக்காதும்மா, அந்த முருகனுடைய அருளை பெற வேண்டுமென்றாலோ சிவனுடைய அருளை பெற வேண்டுமென்றாலோ அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமென்றாலோ அவன் கட்டத்தில் எழுதி இருந்தால் தான் அங்கே போய் கிடைக்கும். நீ போட்டு அரியறி சிவசிவா சங்கரான்னு மண்டி தருகி உருண்டு பிறண்டு கோயில் வாயிலேயே தருகினாலும் தெய்வம் உன் கண்ணை பார்க்காது. சார், பொதுவாக சொல்கிறாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றாங்க. கேட்டு பார்க்குறோம் கிடைக்கல சார், தட்டி பார்க்குறோம் திறக்க மாட்டேன்றாங்க. கொடுக்கப்படுகின்ற வரத்திலும் இவ்வளவு பாரபட்சம் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் நிலை தான் என்ன சார்? அதாவது நீங்கள் கேட்குறதெல்லாம் அருமையான விளக்கம்மா. ஒரு சாரர் நல்லா லிஃப்ட் ஆயிடுறாங்க, ஒரு சாரர் கஷ்டத்திலே இருக்கிறோம், அரியறி சிவசிவா சங்கரான்னு மண்டியிட்டு தருகி தெய்வத்தை அனுதினமும் பூஜிக்கிறோம் வணங்குறன்றது இதெல்லாம் எழுதப்பட்ட விதிகள் தான்மா. ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ்மா, ஒரு விஞ்ஞானம். மெஞ்ஞானம் கட்டாயமாக விஞ்ஞானத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட விதி இங்கிருக்க பரிகாரம் என்ற பெயரால், பூஜைகள் என்ற பெயரால், புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருவனுடைய விதிப்பெயரை எந்த ரூபத்திலும் மாற்ற முடியாது. பரிகாரம் பண்ணி ஒருத்தன் சுபிட்சம் அடைய வேண்டும் என்பது விதிப்பெயன் அவன் கட்டத்தில் இருந்தால் கட்டாயம் பரிகாரம் பண்ணால் கட்டாயம் அவன் ஜெயிப்பான். அப்போ பரிகாரம் பண்ணி கூட என் வாழ்க்கையை சுபிக்கலைன்னா நீ எத்தனை கோயிலுக்கு போனீங்களால் மண்டியிட்டு தருகி உருகினாலும் இங்கே ஜெயிக்கவும் முடியாது. யார் கோயிலுக்கு போகணும், யார் கோயிலுக்கு போகக்கூடாது, யார் கோயிலுக்கு போனாலும் இறைவனுடைய அருளை பெறவே முடியாது. நான்லாம் கோயிலுக்கே போக மாட்டேன். அந்த என்னப்பா என்றைக்குமே பரணி பாலராஜ் கோயில் மண்ணையே மிதிக்க மாட்டேன்றானே, இன்றைக்கி வந்திருக்கானேன்னு எல்லாருமே நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு வகுப்பில் வந்து கரெக்டாக ஒரு 63 பேர் மாணவர் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஆசிரியரும் சரி எல்லாத்துக்கும் தெரியும் பாலராஜ் அடிக்கடி லீவ் போடக்கூடியவன்ப்பா, வரவே மாட்டான். திடீர்னு அதிர்ஷ்ட வசத்தில் போனால் கிளாஸு ஏ என்னடா வந்துட்டேன் அப்படின்னு ஆசிரியர்லேருந்து எல்லாத்துக்குமே ஓ இவன் வந்துட்டான் ஆச்சரியம் ஆச்சரியக்கணையோடு அந்த தெய்வங்களே பார்க்குமா. அந்த மாதிரி பிராப்தத்தையும் நாம் பிறக்கும்போது மண்டி தருகி உருகி வாங்கிட்டு வரலன்னா அதைத்தாம்மா ஒரு ஜாதகத்தில் சூரியனை குரு பார்க்கணும்மா. பாலண்ணம் போன்ற வளர்பறை சந்திரன் என்று அந்த பார்க்கவன் மன்னவன் பார்க்கணுன்ற மாதிரி அந்த குரு அந்த சந்திரனை பார்க்க வேண்டும். இந்த உடல், இந்த பூ உடலை, இந்த சுமந்து இந்த உயிரை திரேகத்தினுடைய அம்சத்தை இந்த உடல் உயிர் சுமந்து வருகிறது அல்லவா, அப்போ இந்த உடலில் வந்து இந்த மனித வாழ்க்கையே இன்பமா துன்பமானா சத்தியமாக சொல்லுகிறேன் துன்பம்தான். இதில் நிறைவான இன்பமா குறைவான இன்பமா இதுதான்மா கான்செப்ட். வாழ்க்கை முழுவதும் துன்பம் துன்பம் துன்பம்னே இருப்பாங்கம்மா. வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு இன்பம் இன்பம் இன்பத்திலேயோ ஊறி திளைந்தவர்களையும் முக்காடுனவர்களையும் பார்த்துருக்கிறேன். அதே போன்று வாழ்க்கையில் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், இரட்டிப்பு வாழ்க்கையும் திகட்டவும் செய்யும், ஒரு சில நேரத்தில் வந்து கசக்கவும் செய்யும் வாழ்க்கை. இது மூன்று விதமான மனிதர்கள் தான் உலகத்தில். அந்த அடிப்படையில் பிறக்கும் பொழுது அதைத்தான் அடிக்கடி மூன்று கோள்கள் நன்றாக இருக்கணும், மூன்று கோள்கள் நல்லா இங்கே நல்லா இல்லாமல் நீ பீருவாவில் பட்டு புடவையை தூக்கிட்டு போய் ஒரு அலமாரியில் மாற்றி வச்சாலோ, இது ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு இடத்த மாற்றினாலோ, இல்லை வைரக்கல்லையும் கூழாங்கல்லையும் நீ போட்டு வாழ்க்கையில் நிமித்திலான்னா ஒன்றுமே பண்ண முடியாதுமா. ஆனால் சார், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பண்ணினாக்க வாங்குற அடியை மாற்ற முடியாது, ஆனால் அந்த அடியோடைய வலி வந்து ஓரளவுக்கு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதுவும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கணும்மா. எப்படிம்மா ஒருத்தன் கொடுத்தா அப்போ எல்லாருமே பண்ணிக்கலாம். இப்போ பிச்சை எடுக்கிறவன் யோகம் வந்ததுன்னா என்ன பண்ணுமா, இன்னும் ரெண்டு தெருவு சேர்த்து பிச்சை எடுக்கிறம்மா. ஒரு தள்ளுவண்டிக்காரனுக்கு யோகம் வருதுன்னு வச்சுங்களேன், தள்ளுவண்டிக்காரன் ஒரு டிஃபன் பண்ண அவனுக்கு யோகம் வந்ததுன்னா என்ன பண்ணுவான், இன்னொரு தள்ளுவண்டி சேர்த்து போனான். அவனுடைய மென்டாலிட்டி அவனுடைய அதுதான். ஒரு மிகப்பெரிய ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர், ஒரு மில்லு ஃபேக்ட்ரி ஓனர் 1000 பேத்துக்கு வேலை கொடுக்குறானோ அவனுக்கு யோகமாக வந்தால் இன்னொரு 10 மில்லு உருவாக்குவோம்மா. அம்மா அவனுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கேற்ற வீக்கந்தாம்மா கிரகங்களும் கொடுக்குது. நீங்கள் என்ன தான் போய் சிவன் கோயில்லையோ மண்டிக்கிட்டோ இல்லை ஈசன் எந்த கோயிலில் போய் பெருமாள் கோயில்லையோ அம்பாள் கோயில்லையோ ஜீவசமாதி கோயிலோ
யார் யார் எந்த இடத்துக்கு போகணும், யார் யாருக்கு போகக்கூடாதுன்னு இதையும் கேட்டகரி வைஸில் பிறக்கும்போது ரப்பர் ஸ்டாம்பு குத்திட்டாமா நம்மளுக்கு தெரியல. ஓ, நான் இங்கே போனேயா, நான் இவரை பார்த்தேயா, இந்த வழி சொன்னார்யா, இதை பண்ணினையா, அங்கே பிரதிப்பு அலை அடையிறன்னா என்னால் அவன் உயரப்போறதில்ல. நான் ஒரு வழிகாட்டியாக, நான் ஒரு கருவியாக மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பேனே ஒழிய, பரணி பால் ராஜாவில் ஒருத்தன் உயர்ந்தான்னா அது நான் வேணா மாறு தட்டிக்கலான்னு சொன்னால் நான் ஒரு கேன பையன் ஆயிடுவேன். சார், ஆனால் இது உங்களுடைய தன்னடக்கமாக இருக்கலாம், ஆனால் இறைவன் நேரில் வந்து வரம் கொடுக்க மாட்டார், உங்களை போன்ற தூதர்களின் வாயிலாக தான் வரம் கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் முடிக்க போகிறீங்க, உங்களுடைய வாயிலையும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும்மா அந்த பிறப்பு அமைப்பில் அங்கே இருக்கணும்மா. அங்கே இல்லாமல் எத்தனையோ பேர் 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு சம்பளப்பட்டுக்கிட்டு ஏக்க பெருமை வச்சான். ஒருத்தர் வருவார், முதலாளி வருவார், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நையா அவனுந்தாயா மனுஷன் வர்றாயா உட்காடுறாயா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காயா லட்சக்கணக்கில். இந்த 10,000 5,000 ரூபா கஷ்டப்பட்டுட்டு எட்டாக்கணி மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ அது உழுவுமா உழுவான்னு, அது உழுவவே உழுவாது. எங்கேயா ஒரு பறவை வந்து அதையும் கொத்திட்டு போகிறோம். வாழ்க்கையில் கிடைக்கணும்னு விதி இருக்கணும்மா. கொடுக்குறவன் கொடுத்து வாங்குறவன் வாங்கணும்மா. யார் கொடுக்கணும் யார் வாங்கணும், 1 கோடி ரூபா கொடுத்து அவன் பிழைக்கணும்னு விதி இருந்தால் தான்மா பிழைப்பான். 100 ரூபா ஒருத்தன் கொடுத்தானா பாக்கியவான் கையில் வாங்குறது முக்கியம் இல்லை, இவன் பாக்கியவானாக இருக்கணும். அதை வாங்கி ஒரு படிக்கு 40 படி உயர்ந்தவர்களை பார்த்துருக்கிறேன். எத்தனையோ சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்குது நிற்குன்றத்தில், செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் தங்கி சந்திக்கலாம். அது மட்டுமல்ல என்னுடைய யூடியூப் இருக்குது, ஆஸ்ட்ரோ பர்னி பால்ரா என்னுடைய நிகழ்ச்சியை அதிலும் கண்டு கிடைக்கலாம். என்னுடைய ஆதவன்ராஜு.com வெப்சைட் இருக்குங்க, அதில் போயிட்டிங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது. கே பால்ராஜுன்ற பேரில் மட்டும்தான் நீங்கள் பணம் போட்டு, அதாவது அலைபேசியில் வெளிநாடாகட்டும் உள்நாடாகட்டும் அடுத்த மாவட்டங்களாகட்டும் வெளியூராகட்டும் எந்த இடத்துல பார்க்கறனாலும் என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யாரிடத்துலையும் கேட்க வேண்டாம், நேராக வெப்சைட்டில் போங்க. ஆதவன்ராஜு.com வெப்சைட்டில் கே பால்ராஜுன்ற பேரில் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, அந்த வங்கியில் பணத்தை புகுத்தி எந்த விதம் கேட்டுக்கலாம். நேரடியாக வந்து போன நிறைய கருத்துக்களை புகுத்தியிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.